பஸ்ல இருக்க லைட்டை நீங்க உங்க போன்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரெட் முடிக்காட்டி கிரீன் போடும், கிரீன் எல்லோ. ஒரு ரிவ்யூ பார்த்தா அதிகமா வந்தாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் போனாவே விகேடியா இந்த டிபார்ட்மெண்ட்டா கெத்தா இருக்கும். 80,000 வாட்ஸ் வந்து சவுண்ட் வந்து இருக்கு அப்படின்றாங்க. 80,000 வாட்ஸ் செட்டப் உங்களுக்கு வேணா நீ கண்டிப்பா விகேடி தான் வந்தாகணும். நீ எந்த ஊரோட உயிரா இருந்தாலும் உன்னை சொந்தமாக்கூடா, அதுதான் எங்க ஊருடா. ஹாய் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பேசி கொண்டிருப்போம் விஜய் தேவா. மூஞ்சியில் புன்னகையை பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் ரிவ்யூவில் தான் இருக்கும். வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு அண்டர் வேர்ல்டுனே வந்து தாதா மாதிரி இருப்பாங்க. ஒரு சில இந்த ராவுத்லாம் சொல்லுவாங்க, இந்த மும்பை சைடு அது மாதிரி. இந்த பரமத்தேவூர் சைடு, இந்த திருச்சி, கரூர், இந்த நாமக்கல், இந்த ஆண்ட ஃபுல்லாக சதன்லேயே லெஃப்ட்டு இருக்கிற அனைத்து ஏரியாவும் ஆக்கிரமிப்பு கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க இவங்க. என்னதான் நம்ம வந்து விகேடி தான் வந்திருக்கோம் கைஸ், ஓகே. விகேடி தான் வந்திருக்கோம், நம்ம பைரவாவை தூக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ தான் ட்ரோனு நாங்கள் பேரை வச்சோம், பைரவான்னு சொல்லிட்டு. விகேடி தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி உங்களை பஸ்ஸில் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டில் வந்திருக்காங்க இவங்க. இவங்க ஃபுல்லாக வந்து அப்டேட் வந்திருக்காங்க. ஃபுல்லாக நியான்ஸு, வெளியே வோக்கல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. வர்மாஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு சவுண்டு நிறைய பஸ்ஸஸ் வர்மாஸ் இருந்தாலும் சவுண்டஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பஸ் நான் ஃபீல் பண்ணது விகேடியோட இன்னொரு பஸ் வெர்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த பஸ்ஸில் வந்து கொஞ்சம் பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் இந்த பஸ்லேயே வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏறி பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் காலேஜ் ஐபி போகும்போது உங்கள் எல்லாருமே உங்களை திரும்பி பார்க்கணுமா, எல்லாருமே உங்களை பார்க்கணும், இந்த பஸ் தான் வரணும். நெக்ஸ்ட் சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லா பஸ்ஸுமே ரொம்ப ரொம்ப அப்டேட் ஆகிட்டே வராங்க, ரொம்ப காம்படிஷன் வர அதிகமாகிட்டே வரதுனால இது போனீங்கன்னா உங்கள் சைடு வந்து மீசியில் மண் ஓட்டாத மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், சும்மா வந்து கெத்தாகவும் இருக்கலாம், உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்ற பஸ்ஸில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படுறதுக்கு விகேட்டினாவே ஐயோ இந்த பஸ் வருதா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சில பேர். எஸ் எதுக்கு நம்ம ட்ரோனை கையில் வச்சுருக்கோன்னா, ட்ரோன் ஷாட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பஸ்ஸஸ் வந்து இந்த பஸ்ஸஸ் பற்றி சொல்லணும்னா, ஆர்ஏசி பாடி தான் ஃபேஸ்புக். ஆர்ஏசி பாடியில் ஹைட்டாக இருக்குது இந்த பஸ்ஸு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் தூரம் இருந்து பார்க்கும்போது பிரகாஷ் பாடியாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் ஆர்ஏசி பாடியில் கொஞ்சம் ஹைட்டான ஒரு பாடி. இந்த ராஜா பஸ்லாம் வரும்போது இதுக்காகவே கட்டினாங்கல்ல. இன்னுமே நீங்கள் வந்து ராஜா பஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பேர் மாற்றங்கள் இருக்குது, இதையான் இருக்காங்க. இன்னொரு பஸ்ஸஸ் கூட நம்ம டிடிஎஸ் மாற்றிருக்காங்க. நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. அது மாதிரி பஸ்ஸஸ்லாம் ஆர்ஏசி பாடியாக, அது பிரகாஷ் பாடியான்னு சொல்லிட்டு அதிலே ஜெட்டோன் டைப்பில் போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆர்ஏசி பாடியில் கொஞ்சம் ஹைட் அதிகம், பார்க்கவும் கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும். இந்த பஸ்ஸஸ் ஏறவுக்கும் கம்ஃபர்டபுள் சோன், அந்த புஷ் பேக் சீட்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து வர்மா செட்டு தான் கொடுத்துருக்காங்க. வெளியே வோக்கல்ஸ் இருக்குது, சைட் டிஜேஸ் இருக்குது, உள்ளே எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகே, இப்போ ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கணும், இப்போ விகேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டேன். நம்மளோட பைரவா கையில் தூக்கிட்டு வந்து நம்ம எதுக்கு வந்துருக்கோம், ட்ரோன் ஷாட்ஸ் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. பஸ்ஸை சுற்றி சுற்றி உங்களுக்கு காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் தான். சும்மா வந்து வேறு மாதிரி இருக்குது, கும்தாவாக இருந்துச்சு பெயிண்டிங்கு, அதை பாருங்கள். சும்மா அண்டர் வேர்ல்டு தாதான்னு சொல்ல முடியும், முடிய சொல்லியிருக்கலாம். அது மாதிரி இருக்குது. சரி வாங்க நம்ம ட்ரோன் ஷாட் பார்க்கலாம். எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே, இப்போ நம்ம ட்ரோன் ஷாட் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் டிலே காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவா கையை கிழிச்சிட்டாங்க சார் உங்களை காட்டில் இப்படி நினச்சிடாதீங்க. இங்கே பாருங்க, ட்ரோனை கையிலேருந்து தூக்கி போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா 1.5 உள்ளே இறங்கிருச்சு, பொழந்துருச்சு, பலாப்பழம் மாதிரி பொழந்துருச்சு கைஸ். இங்கே உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் இங்கே வந்து சும்மா பழமையாக பொழந்துருச்சு. ஓகே, டோன்ட் வரி, நம்ம வந்து பார்த்துருவோம் உங்களுக்காக தான் கைஸ். என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரத்த சுந்தரம் யூடியூப்காக.
சம்பளம் வருதுன்னு சொல்லாதீங்க, ரெவன்யூலாம் வந்து அதை எங்கே கேட்குறீங்க. ஓகே, இப்போ நம்ம பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வர்மாஸ்னு சொல்லிட்டோம், ஆர்ஐசி வந்து பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கெல்லாம் ஹீரோ அப்படின்னு ரியல், நாங்கள் வந்து ரியல் ஹீரோவில் ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி உங்களை சொல்லியிருக்கேன்ல, இந்த ஷீட்ஸும் இந்த க்ரீன் கலர் கவரும் நம்மளுக்கு எவ்வளோ வந்து ரிச்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியேந்து பார்க்கவும் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உள்ள விட நம்மளுக்கு. ஸோ கம்மிங் டு த மெயின் பாயிண்ட் ஹியர், வர்மாஸ்ன்னு சொல்லிட்டோம்ல, அங்கே பாருங்கள் மேலே 80,000 வாட்ஸ் வந்து சவுண்ட் வந்து இருக்குது அப்படின்றாங்க. 80,000 வாட், காது கீஞ்சிரும்னு நினைக்கிறேன் 80,000 வாட் இருந்தால். பட் ஆனால் பசங்க அதான் கேட்குறாங்க, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பத்தலை ஏற்ற அப்படின்றாங்க. சும்மா செல்ஃபி மாதிரி இருக்கும், சும்மா வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி சவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. தென் தட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டிங்க வர்மாஸ்லேயே வந்து பார்த்தோன்னா சவுண்ட் நல்லாயிருக்கு. இங்கே வந்து ப்ளூ ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ளூ ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை. சி தென் டு த பெயிண்டிங்ஸ், த கம்மிங் டு த மேட்டர், நிறைய பேர் வந்து நிறைய இடத்த சொல்லியிருக்கீங்க பேக்கில் வந்து இது ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த டைம் காட்டுறேன் உள்ளே எவ்வளோ பூட் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். அது போய் கேட்டிருந்தீங்க, நான் மறந்துட்டேன், பட் இப்போ ஞாபகம் வந்துச்சு எங்களுக்கு. ஸோ அண்டர் வேர்ல்ட் கிங் அப்படின்னு சொல்கிறாங்க, இருட்டு உலகத்தின் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹெட் குவார்டர்ஸ் வந்து பரமத்தியூர் தான் அந்த பஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளே இப்போ சேலம்லேருந்து பரமத்தியூர்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். நோ ஃபியர் விகேடி, நோ லிமிட்ஸ், நோ ஃபட், நோ கட்ஸ், நோ க்ளோரி மாதிரி எப்படி கொடுத்துக்கிறாங்க இங்கே. தென் கமிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த இடத்துல வந்து 55 சீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட டிரைவர்லாம் போட்டிங்கன்னா நம்ம நிறையா வந்துருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஸும் அதிகம், ஹைட்டும் அதிகம் உங்களுக்கு. இந்த பஸ்ஸஸ்லாம் பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க்கும்போது பாருங்கள் அந்த ராயல் என்ட்ரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உள்ளே வந்து ஒரு பஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு பிடிக்கும். கேபின் டிரைவில் வந்து பார்க்கும்போது இந்த பஸ்ஸை வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால இங்கேருந்து பார்க்கும்போது கேபின் டிரைவ் வந்து சும்மா வேறு மாதிரியாக இருக்கும். ஆர்என் வந்து இந்த பஸ்ஸில் வந்து பைப் ஆர்என் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. இவ்வளோதான் கைஸ், வாங்க பஸ்ஸோட இன்ட்ரியர் ஷாட் நம்ம பார்த்துருவோம். கைஸ் இப்போது நாம் வந்து நிறைய பஸ் ரிவ்யூ வந்து நம்ம எடுத்துருப்போம். எந்த பஸ்லேயும் பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த பஸ்ஸில் என்ன இருக்குன்னு சொன்னால் பஸ்ஸில் இருக்க லைட்டை நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நினச்சி பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஆஸ் ஏ பஸ் ஃபேனாக, பஸ் ரிவ்யூவராக ஒரு 25-30 பஸ்ஸுக்கு மேலே எடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எந்த பஸ்லையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குங்களா, எல்லா லைட்டும் கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக கிடையாது. பட் இதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஒயிட் லைட் லைட் எடுத்துகிற பாருங்கள், இருங்க ஒயிட் ஃபஸ்ட்டு போடும், ஒயிட் இல்லை கலர் வெள்ளை லைட்டு போட்டேன் பார்த்திங்களா, வெள்ளை லைட் போடுறேன். ஒரு சில பேர் வெள்ளை பிடிக்காட்டி ரெட்டு போடுவோம், ரெட்டும் பிடிக்காட்டி க்ரீன் போடுவோம், க்ரீனு எல்லோ உங்கள் ஓட்ட வர. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பில்டப் பண்ணியிருப்பாங்க, இங்கே குத்திங்கன்னா ஃபுல்லாக மாறிடும். ஸோ ஒரு சில பேர் வந்து சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே கூட இங்கேயே மாற்றிக்கலாம், இப்படி கூட வரீங்க ஜிஜி ஜிஜி நாம இங்கே கூட கலர் கலராக மாற்றிக்கலாம். கடைசி சீட்டில் உட்காந்துட்டு பிடிச்ச லைட்டு பிடிச்ச லைட்டு போட்டுக்கலான்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாங்க்கு ஏற்ற மாதிரி மாறணும்னா இங்கே பாருங்களா, இது வந்து வேறு வேறு டிசைன்ஸ் வந்து இருக்குது, எது வேணாலும் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக பஸ்ஸுக்கு லைட்டெல்லாம் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா நீங்கள் விகேடி தான் வரணும். மாஸ் பண்ணுறாங்க, சும்மா சல்பியாக இருக்குது, வேறு மாதிரியாக இருக்குது. இது வந்து ரொம்ப புது இனோவேட்டிவாக இருக்குது கைஸ், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஒரு கிரேஸாக இருக்குது ஒயிட் லைட் போட சொன்னால் ரெட்டு ஒயிட்டு சே நீங்கள் இது மாதிரியான பஸ் வந்து விகேடியில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அகெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு சீட்டுக்கு சீட்டு சார்ஜர் பண்ணி இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ நான் ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சுருக்கேன், ஒன் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 வாட் சார்ஜர் இருக்குது, என்ன பண்ணுறேன்னா உங்களுக்காக இங்கே வந்து ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் சின்ன கேபிளில் சொருவுனீங்கன்னா 2 நாள் ஆகுதான் ஃபோன் ஃபுல் பண்ணுறதுக்கு. பட் இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 18 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ சார்ஜ் உங்களுக்கு ஃபுல் ஆகிடலாம். ப்ளஸ் கம்மிங் டு தட், உங்களுக்கு லைட் இல்லாத போது இந்த பஸ் எப்படி தெரியும் தெரியல. ஆனால் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்கிறோம் பாருங்கள், இங்கே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது பிடிக்கும். இங்கே பாருங்கள் என்ன அது, லேசர் இல்லை. ஏன் இங்கேருந்து எந்திரிக்கும்போது பசங்க டம்மு டம்மு டம்முன்னு நடிச்சுக்கிறானுங்களாமா லேசரில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் லைட் கொடுத்துருக்காங்க. லேசரே இல்லையா ப்ரோனா, அதான் கிடையாது, பின்னாடி வந்து குத்துக்கிறாங்க லேசர். இங்கே பாருங்கள் லேசர், இது வந்து ரொம்ப இன்னோவேட்டிவ்ங்க. நான் அங்கே வந்து பசங்க தலையில் இடிச்சுக்கிறாங்க, பட் இங்கே வந்து பசங்க இடிக்க சான்சஸே இல்லை. ஸோ வந்து ஓனர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொன்னோன்னா, இன்ச் பை இன்ச்சு இன்ச் பை இன்ச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்காகவே வச்சு இந்த பஸ்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப ரேர் பீஸு செட்டியார் சார், ரொம்ப ரொம்ப ரேர் பீஸு செட்டியார் சார் இது மாதிரி பஸ்ஸு. ஸோ கடைசி சீட்டை வந்து நம்ம அப்புறமேட்டு வரேன், வாங்க லெக் ரூம் மட்டும் வந்து நம்ம போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து தடமாகவே இருக்குது. அகெயின் ஐ சொன்னது, புத்தம் புது பஸ் இங்கே பாருங்களா, சீட் கவரை கூட கிளிக்கல, நம்ம கிளிக்கக்கூடாது கைஸ், சீட் கவரை கூட கிளிக்காமல் புத்தம் புது பஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் விகேடி ட்ராவல்ஸ் வெல்கம்ஸ் யூ, என்ட்ரன்ஸ் ஆகும்போது இது ஒரு லைட் இருக்குது உங்களுக்கு காட்டுறேன். நைட்டில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவருங்க எல்லாமே தினிசாக இருக்குது பரவாயில்லையே, கேமராமேன் கேமரா நேம்டாப்பா ஃபுல்லாக பாருங்கள் கலர் பண்ணிட்டா ரெட் கலரில் இருக்குது. இந்த ப்ளூக்கு நல்லா இருக்கு நினைக்கிறேன், இப்படி போகலாமா
உங்களுக்கு ரெட்டு தான் நல்லா இருக்கும் சொன்ன மாதிரி. ரெட்டு நல்லா தான் இருக்குது, இந்த பக்கம் ரெட்டு, இந்த பக்கம் ரெட்டு. சே, கண்டிப்பாக இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் வந்து அடிச்சு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த பஸ்லையுமே இது கிடையாது, இங்கே மட்டும்தான் கைஸ் இருக்குது. வேறு வந்து சேலஞ்சுக்கு ஓப்பன் மைண்ட், மேபி இருந்தால் ஃபோன்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல ஓனர்ஸ்லாம், பட் இங்கே கொடுக்குறாங்க. ரொம்ப இனோவேட்டிவ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம பார்த்துருப்பீங்க, கோட்ஸோட வெல்கம் பண்ணுறோம். அவன் வந்து பைலட் பக்கத்தில் நம்ம வந்து இருக்கோம். மணியனா இருக்கார். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள்? நான் ஓகே, ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. சப்ஸ்கிரைபர் ஆதரவோட அப்படின்ற மாதிரி. எப்படி ப்ரோ, நான் எங்கள் பஸ் ரிவ்யூ பார்த்து வந்திருப்பாங்க, எப்படி பசங்களை எப்படி இருந்தாங்க எல்லோரும்? பசங்களாம் சூப்பராக இருந்தாங்க ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் ரிவ்யூ பார்த்து தான் அதிகமாக வந்தாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த இடத்துல ரொம்ப லாங்கான போகிற டிஸ்ட்ரிக்ட்னு எதுங்கண்ணா? இப்போ போயிட்டு வந்ததுன்னா இது போயிட்டு வந்தோம், நம்ம நாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு வந்தோம். நாகப்பட்டினம் நிறைய பேர் சொல்கிறீங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க, சும்மா நீங்கள் அடிச்சு விட்றீங்க போகிற. நாகப்பட்டினம் பிக்கப் பண்ணிக்கிற நம்ம வீடியோ பார்த்து வந்து மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்காக என்ன பண்ணுறோம், நீங்கள் நாகப்பட்டினமே போயிருந்த அண்ணன் உங்களுக்கு பிக்கப் பண்ணுவார். சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, இந்த லைட்ஸ் வந்து இப்போ கேரளா லைட்ஸ் பிரச்சனைலாம் கூட வந்து உருவாயிருக்கு லைட்டுன்னு சொல்லிட்டு, இதனால் உங்களால் டிஸ்டர்ப் பண்ணுறது ஃபீல் பண்ணுறீங்களா? எதுவும் இல்லைங்க ப்ரோ, நார்மலாக இருக்குது. ஏன்னா இப்போ பெருக்கிறதுக்கு எல்லாம் இப்படி தான் இது பண்ணுறாங்க எல்லா பஸ்லேயுமே. அதெல்லாம் காம்பினேஷன் அதிகமாகிடுச்சு. நிறைய சொல்லி ஆகணும். ஒரு சில காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா விகேட்னா வந்து சூஜோ விகேட்டியா அவங்க வராங்களா மாசா இருக்குமே அப்படின்றாங்க. எந்த காலேஜில் வந்து செம்ம காம்படிஷன் போய் மாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை ஒரு காலேஜ் அப்படி சொன்னோம்னா அதிகம் கேஎஸ்ஆர் தான் ப்ரோ. கேஎஸ்ஆர் கேஎஸ்ஆர் கோயம்புத்தூர்ல இருந்தா ராமகிருஷ்ணா இது பண்ணிருக்கோம். ரொம்ப அதிகமாக பசங்க என்ஜாய் பண்ணாலும் கேஎஸ்ஆர் இது பண்ணிருக்கோம். இப்போ ரீசெண்டாக முத்தாயம்மல் போயிட்டு வந்தாங்க, முத்தாயம்மல் இது பண்ணாங்க. இருக்க வாய்ப்பு இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா ப்ரோ? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோ. ஆர்ட்ஸ் அண்ட் முத்தாயம்மல் கைஸ், ஃபென்டாஸ்டிக், சூப்பர் ப்ரோ. இப்ப ரீசன்ட்டா போனட்ரிப் போயிட்டு வந்து பெரம்பலூர் தனலட்சுமி. இப்போ வந்து ஒரு சில கல்லை நம்ம வந்து சொன்னால் போகிறோம், எல்லா கல்லையும் சாப்பிட்ற என்கிட்ட ஃபுட் ரிவியூட எல்லா கடையும் நல்லா இருக்குமே, பட் அவர் இப்படி தான் ரொம்ப வந்து முத்தாயம்மா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பஸ் மேலே இருந்த அளவுக்கு நல்லா இது பண்ணாங்க. சம்மம் கைஸ், மரண மாஸ் பண்ணிக்கிறீங்க. கேஎஸ்ஆர் கைஸ், முத்தாயம்மல் கைஸ், நோட் இட். நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் ஒன்று கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணீங்கன்னு தெரியல, பிரதரை சொல்கிறாரு. என்ன ப்ரோ பண்ணாங்க, பஸ் மேலே ஏறிட்டீங்களா? பஸ் மேலே இது பண்ணாங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க, ஜாலியாக இருந்தாங்க. டூர் வந்ததுக்கு என்ஜாய். இப்போ சாங்ஸ் எல்லாம் மாத்துங்க, அப்படி மாத்துங்க, இப்படி மாத்துங்க, கடுப்பு. அவங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். டூர் வந்து ஜாலியாக இருக்கிறதா வராங்க ப்ரோ. அவங்க ஜாலியாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. ஓகே, பசங்க ஹாப்பினஸ். ஹாப்பினஸ், சூப்பர் ப்ரோ. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ப்ரோ, அந்த ஆரன் வந்து ஆச்சு. உங்களுக்கு என்ன இருக்கு ரெண்டு ரெண்டு டென், உங்கள் உங்களோட ஃபேவரட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் விகேட்டினாவே அந்த ஆரன் வந்து ஒரு கலையாக இருக்காங்க. உண்மையிலே விகேட்டினா பஸ்ஸோட ஆரன் வந்து வேற மாதிரி இருக்கும். ஏழாம் நம்பர் அதிகம், ஏழாம் நம்பர் அதை விட்டால் 29. 29 ஏழு அடிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாம்பு டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ரீல்ஸ்லலாம், நாகினி டான்ஸு, இந்த பொண்ணுங்கள்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. சூப்பர் சூப்பர் கைஸ், வேற மாதிரி இருக்கு. 27 இது அதுக்கெல்லாம் நம்ம நார்மல் அடிக்கிறோம். ரெண்டு 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 அது ஓகே. இந்த பாம்பு டான்ஸ் வந்து ரொம்பவே இதாக சூப்பராக போயிட்டு இருக்கு. சூப்பர்னா ஆனால் இப்போ எங்கள் பசங்களுக்கு என்ட்ரி மிரட்டி விடணும்னா அந்த இது போடலாம், சூப்பர்னா. ஆனால் இப்போ வந்து ஒரு காலேஜ் பசங்க அப்படின்னு எடுத்துட்டாங்க வந்து ஐவிக்காக தான் வராங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உங்கள் காலேஜில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் தனியாக தெரியணும், நாங்கள் கெத்தாக காமிக்கணும் அப்படின்னா விகேடி பஸ் எடுங்க, கெத்தாக மாஸாக பண்ணி கொடுப்போம். உங்கள் டிபார்ட்மெண்ட் போனாவே விகேடியா இந்த டிபார்ட்மெண்ட்டாக கெத்தாக இருக்கும், விகேடி பஸ் வந்தாவே அந்த இடத்துல கெத்தாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கெத்துக்கு நாங்கள் கேரண்டி. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்ரங்கா மேட்ச் இஸ் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி டேடி சொல்கிற மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கைஸ். மாஸ் பண்ணுங்கண்ணா. ஓகேண்ணா, எங்களை அந்த சவுண்ட் சிஸ்டமும் அந்த லைட்ஸும் போட்டு காமிங்க, எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம பார்க்கணும்ண்ணா. போட்டு வாங்கிக்கலாம்ண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே கைஸ், நைட்டை நெருங்கிட்டோம், நம்ம சொல்லிட்டோம். அங்கே ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கார், அங்கே ஒரு லைட் இருக்குது. பட் ஆரம்பத்தில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, வர்மா சாலனே சொன்னதாக ஒரு பெரிய சப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்தாண்டு ஒரு சப்பு கொடுத்துருக்காங்க. முதல் சீட்டில் ஒரு டீச்சர்ஸ் உட்காந்தாங்கன்னா அவங்க காதுக்கு கேட்குற மாதிரி குத்து அப்படின்றாங்களே. இங்கே ஒரு சப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா ரொட்டேட்டர் சுற்றிடுவாங்க, இது கர 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 கரனு சுற்றிட்டு இருக்கு. புதுசாக என்ன பண்ணிங்கன்னா இந்த லைட்டு கைஸ், இது பாருங்கள் தனியாக அருண்ப்ப ஆஃப் பண்ணி உங்களுக்கு போட வைக்கிறேன். தனியாக தெரிஞ்சு கிஜிகிஜின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னது தான், இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற லைட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பைடர் லைட் கொடுத்துக்கிறாங்க, ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான். இந்த இடத்துல நமக்கு வந்து பால் லைட் கொடுத்துக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கரு, ஸ்மோ இங்கே நம்மளோட லேசர்ஸ் வந்து இங்கே வந்து இறங்கியிருக்கு. அப்படி இந்த இடத்துல ஒரு லைட்டு, ஏன் லைட் எரியலாம், சாங் போட்டால் தான் எரியுமா, நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் எரிய முடியாது அப்படின்றாங்க. கடைசியில் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி இருக்குது, மேலே வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு அப்பல்சர் லைட் இருக்குது. இப்போ போடுறேன் பார்த்தீங்கன்னா, அப்பல்சர் லைட் பார்க்க ஆசைப்பட்றீங்களா? இப்போ பாருங்க,
சும்மா அப்படியே தக 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 தக்கடி இருக்கா மேலே லைட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு லைட் வந்து ஃபுல்லாக இறங்குது. ப்ளஸ் பேண்டை நான் சொன்னது தான், இங்கே பாருங்கள் நான் ஹைட் அடிக்கவே இல்லை. பசங்க போட்டு இப்படியா இருந்தாலும் சரி இப்படியா இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து ஹைட் அடிக்காது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே பின்னாடி அந்த வியூவை பார்க்க சொல்ல அருண் படி காட்டுங்க. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பஸ்ஸஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு இந்த வியூ வந்து ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லேசர்ஸோடு பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது இந்த சைடில் நம்மளுக்கு. ஸோ ஓகே, இங்கே பாருங்கள் லேசர்ஸ் வந்து இறங்குது பாருங்கள். ஃபுல்லாக லேசர்ஸ் இறங்கும்போது இன்னும் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். முன்னாடி அங்கேயும் மேலே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்களா, ரெண்டு இடத்துல வந்து அப்பல்ஸ் இருக்குது மேலே. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் வந்து அந்த அப்பல்ஸ் மேலேயும் இந்த லைட்டு இங்கேயும் நம்மளுக்கு இருக்குது. இங்கேயும் நம்மளுக்கு வந்து இருக்குது, இந்த இடத்துலையும் இருக்குது, நம்மளுக்கு அந்த இடத்துலையும் இருக்குது, இந்த ஃபிக்ஸிங் லைட் இருக்குது. அதை கூட முக்கியமான விஷயம் உட்காந்தான் தெரியும். இங்கே பாருங்கள் இந்த வியூவை பாருங்களேன், இங்கே பாருங்கதா தெரியாருன்னு தெரியுதா? கண்டிப்பாக எஸ். இந்த இடத்துலேருந்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு இடத்துல கவர் ஆகும் லைட்டு. மேலேயும் தெரியுது, கீழேயும் தெரியுது, இங்கேயும் தெரியுது. சீட்டுக்கு சீட்டுக்கு சார்ஜரு, வேடிக்கையும் பார்த்துக்கோங்க, மேலேயும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்படி ஒரு செட்டப் உங்களுக்கு வேணால் நீங்கள் கண்டிப்பாக விகேடி தான் வந்தாகணும். அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் மேலே நியான் லைட்ஸ் இருக்குது. இந்த லைட்ஸும் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் கைஸ், இப்படி ஒரு செட்டப் வந்து சத்தியமாக நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப இனோவேட்டிவாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த ப்ரோ வந்து சூப்பராக பேசுவார், உங்களை புக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ அருணுக்கு ஒரு சில மேஜிக் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். அடுத்து சவுண்ட் எஃபெக்ட் பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து நம்ம பஸ் வந்து ஃபுல் ஸ்மோக்கில் வந்து நம்மகிட்ட குத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஜிக்கு 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 ஜிக்குன்னு இருக்கா, ஸ்மோக் இருக்குது, ஸ்மோக் உண்டா, ஸ்மோக் இருக்குது, டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்குது, அது மாதிரி அனைத்தும் இருக்கிறது இந்த பஸ்ஸில். ஹாப்பினஸ் வேணுமா, அதுவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணுறது மட்டும் தான் பாக்கியாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் பஸ்ஸஸ்ஸு. இந்த பஸ்ஸஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவுட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பஸ் வந்து ரொம்ப மாசாக தான் என்ஜாய் பண்ணுறாங்க. பசங்களும் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ இருந்தால் காலிக்கில் பாருங்கள் அருண் கட்டுறீங்களா, பாருங்க உள்ளே பாருங்க, ஸ்மோக் போட்டு கொளுத்திட்டு இருக்கிறாங்க. ஜிக்கு ஜிக்கு ஜிக்கு, இந்த ஸ்மோக் கூட கலராக தெரிகிற மாதிரி வந்து இங்கே வடிவமைச்சிருக்கேன் அப்படின்ற சொன்னாங்க. அப்போ நான் நம்பலை, இப்போ நான் நம்புகிறேன். பாருங்க சேக்கு வர கலரில் க்ரீன் அண்ட் எல்லோ, உனக்கு அப்படி தான் கட்டுத்தருன்னு, க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் இருக்குது. இங்கே இருக்கும்போது இதுவெல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி இனோவேஷன் தான் சொன்னது. பஸ்ஸில் சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. சவுண்ட் சிஸ்டம் அடுத்து நம்ம கேட்க போகிறோம். ஆனால் சவுண்ட் சிஸ்டம் ஒன்று போடுங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்லீட்டிங் போடலாம். ஜிக்கு ஜிக்கு ஜிக்கு, இங்கே பாருங்கள் இங்கேயே பார்த்தா திடீர் ஒயிட் ஆகிடுவோம். நம்ம இப்போ நல்ல ஒரு பாட்டு நல்லா பேஸாக வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போடணும், கட்சியில் இருக்கும். எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். இங்கே பார்த்தா பஸ்ஸில் வெளியே வந்து ஒரு வோக்கல் சிஸ்டம் இருக்குது. பஸ்ஸுக்கு வெளியே சவுண்டு பாருதான். எஸ், ஏன் கட் பண்ண சொன்னால் காப்பி ரேட் விழுகுது கைஸ். யூடியூப் காரங்க ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்காங்க, காப்பி ரேட் போடுறாங்க. அதனால தான் பஸ்ஸுக்கு வெளியே ஒரு சவுண்டு. அதாவது உங்கள் பஸ்ஸு வந்து வரும்போது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே காலேஜ்க்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி கூட சவுண்ட் கேட்கணும்னா கண்டிப்பாக அடிச்சு விட்றேன்னு சொல்லுவீங்க. அட்லீஸ்ட் உங்கள் காலேஜ் கேட்டுட்டு இருக்க மாதிரி உங்கள் சவுண்டு வந்து கண்டிப்பாக கேட்குங்க. ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. வெளியே இந்த ஸ்மோக்கோட இந்த லைட்டோட வெளியே உள்ள அப்பல் ஸ்லீட்டு எல்லாத்தையும் போட்டு வெளியே சவுண்டு வரும்போது கண்டிப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஊராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே பஸ் ரிவ்யூன்னு போட்டாலே எங்களுக்கு வந்து வருது. இந்த ஐவி பஸ்ஸஸ்லாம் பார்த்துக்கோங்க. உங்கள் ஏரியாவில் இது மாதிரி பஸ்ஸஸ் இருந்தால் நீங்கள் ஒரு பஸ் வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்டில் வந்து ஒரு ரெண்டு கமெண்ட் அப்புறம் 500 போயிட்டு இருக்கு, எங்களால் பேச முடியல. இன்ஸ்டாகிராமில் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். எங்கள் நம்பர் தரோம், உங்கள் நம்பர் கொடுங்க, வந்து பஸ் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. எங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறோம். தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் பண்ணுறோம். ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க. கன்னியாகுமரி இருக்குது, ஹெவன் இருக்குது, சாத்தானூர் பஸ் இருக்குது, எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எம்ஜேபி திருச்சி இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் ஜெயலட்சுமி இருக்கிறது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஆனந்த் பஸ் எடுக்க சொல்லிருக்கீங்க, அந்த பஸ் ரொம்ப கையிலே பிடிக்க முடியல, ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்குது. இந்த விகேடியை நான் வந்து 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணி டக் பண்ணி பிடிச்சேன். இன்றைக்கி ட்ரிப்பு போகுது, எனக்காக கொஞ்சம் டிலே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி விஷயம் இல்லைச்சுனால எனக்கு டிலே ஆகுது. ஒன்றுமே உங்கள் ஊரில் பஸ் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வந்து அவங்க எடுத்து தரோம். மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் நல்ல சமயத்தில் நல்லா சந்திப்பது. உங்கள் விஜய் தேவன் கேமராமேன் சிஎம் அருண். அண்டில் பை பை ஃப்ரம் விகேடி. பை பை கைஸ்.